जगदीश धर्मकर्ता முண்டா நாள் முளைச்ச பையாம என்னடான்னா என் பேச்ச துச்சமா மதிச்சுட்டான். ஆள் யாரு? வேற யாரு? ஊர் பம்ப விலைக்கு வாங்குற அமாவாசைதான். ஆமா அவனேதாங்க. வழக்கமா தீச்சுட்டு எடுக்கிறவன் இந்த வருஷம் என்னடான்னா ரெட்டிப்பா படிகொடுத்தாத்தான் ஆடு வேணும்னு அடம் பிடிக்கிறான். ஆட அத அவன் முன்கூட்டியே கேட்டிருந்தாலும் பஞ்சாயத்தார் முன்னிலையில ஒரு வம்பம் இல்லாம வள்ளிச்சா பேசி முடிச்சிருப்பேன். இதுவும் பொது விஷயம். என்ன இஷ்டமா செய்துட்டா நாளைக்கு நாலு பேர் மத்தியில நான் தானே பதில் சொல்லி ஆகணும். இதெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லி ஒரு வம்பு தும்பு இல்லாம காரியத்தை முடிப்பீங்கன்னு தான் உங்களை கூட்டியார சம்மா. இது எப்படிங்க முடியும்? இதுவோ அவன் சொந்த விஷயம். தவறா அவனுக்கு எனக்கு ஏற்கனவே தகராறு. அதனால நான் இதுல தலையிடுறது அவ்வளவு நல்லா இல்லை. ஏதோ என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து கேட்பீங்கன்னு நினைச்சுதான் உங்ககிட்ட சொன்னேன். பிறகு உங்க இஷ்டம் தம்பி. உங்க மனசுக்கு எதுக்காக கஷ்டம்? நான் ஒன்னா அவனை கேட்டு பாக்குறேன். ஆனா அவன் கேட்கலன்னா என் மேல வருத்தப்படக்கூடாது. அது போதுங்க தம்பி. எங்க இருக்கறாங்க? கோயில்கிட்ட தான் இருக்காங்க. என்ன அமாவாசை? எல்லாம் மாலை அமாவாசை தான். அம்மா இப்ப இங்க எதுக்காக வந்தீங்க? ஏன்பா நான் வரக்கூடாதா? தர்மகர்த்தாவுக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற தகராறு தீர்க்க தான் வந்திருக்கிறேன். நீ உட்கார் என்ன. விரியம்பாக்கம் வந்து பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு நீங்க துணிஞ்சிட்டீங்களா? என்ன குட்டை ஒரு துணி வேண்டியிருக்கு. நான் என்ன சண்டைக்கா வந்திருக்கேன் உங்ககிட்ட சமாதானம் செஞ்சு வைக்க தானே வந்திருக்கிறேன். இவர் தான் உலக சமாதான கமிட்டி தலைவர் வந்துட்டாரு. போவிய வேலைய பாத்துக்கிட்டு உன் இருதயத்தை தொட்டு பார்த்து பேச இல்லைனா இப்ப நீங்க வீணா வம்ப விலைக்கு வாங்குறீங்க. நாங்க ஒண்ணு கையில வளையல் போட்டுக்கல ஜெகதீஷ். இது வரைக்கும் போடல, இனிமேதான் போட போறீங்க. யார் போட்டுக்கு போறாங்கன்னு நேருக்கு நேருன்னு பாத்துதான் போகுது. நாங்க கேட்டது போல படி கொடுக்கல என்ன நாங்க தீச்சட்டி எடுத்து கண்டிப்பா ஆட மாட்டோம். மீறி எவனாவது ஆடினா காலு ரெண்டு துண்டா போயிடும். ஆமா ஆஹா அடா தீச்சட்டிய அடா மோட.